வெல்கம் டு கீதாஸ் டிப்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கீதாஸ் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வந்து சமையல் குறிப்பு பார்த்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கனால தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே சில பேர்த்தால இருக்கவே முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம எப்படி டைமை பயனுள்ள வகையில் கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செஸ்ஸை பற்றி சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செஸ் விளையாடுறதுனால நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குது. செஸ் விளையாடுறதுனால நம்மளுக்கு நல்லா பிரெயின் வளரும். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் நல்லா போடலாம் செஸ் விளையாடுறனால. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு காயினும் மூவ் பண்ணும்போது யோசிச்சு யோசிச்சு மூவ் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். இந்த வகையில் நம்ம மேக்ஸும் அதே மாதிரி தான் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா செஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நான் அடிக்கி நிற்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும், இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா செஸ் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செஸ்ஸில் வந்து மொத்தம் 64 பாக்ஸஸ் இருக்குது. ஒயிட்டில் 32, பிளாக்கில் 32, மொத்தம் சேர்த்து 64. காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 இருக்குது. ஒயிட்டில் 16, பிளாக்கில் 16. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா காயின்ஸோட நேமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரூக், இது பேர் நைட், இது பேர் பிஷப், இது பேர் கிங், இது பேர் குயின், இங்கே முன்னாடி நிற்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது பேர் பான். இப்போ இதோட தமிழ் பேர் பார்க்கலாம். யானை, குதிரை, மந்திரி, ராஜா, ராணி, முன்னாடி இருக்கிறது சிப்பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா காயின்ஸ்க்கும் எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ்னு சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் எது வந்து லைட் பவர் ஸ்ட்ராங் பவர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ரூக்குக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ், இது ஸ்ட்ராங் பவர். நைட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், பிஷப்புக்கு 3 பாயிண்ட்ஸ், இது ரெண்டும் கொஞ்சம் லைட் பவர். கிங்குக்கு செக் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, செக்மேட் பண்ணிட்டா கேமே ஓவர் ஆயிரும், ஸோ இதுக்கு ஃபுல் பாயிண்ட். இது ஸ்ட்ராங் பவர், இதுக்கு 10 பாயிண்ட்ஸ். இதுதான் எல்லாத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் காயின். மற்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். பானுக்கு 1 பாயிண்ட். ஆனால் பானை வந்து நீங்கள் குறைச்சி எடை போட்டுறாதீங்க. பானை வச்சு நம்மளுக்கு எந்த காயின் வேணாலும் எடுக்கலாம், எக்ஸப்ட் கிங். அது எப்படி நான் கடைசியில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா காயினோட மூவும் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காயின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு செஸ்ஸில் மெயினாக இருக்கிறது. இதோட மூவ் மட்டும் நம்ம பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நம்ம நான் ஏன் எடுத்துட்டேன்னா இங்கே இருக்க காயின்ஸே தான் எல்லாம் டபுள் டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூக், நான் ஃபஸ்ட்டு ரூக்கை பற்றி சொல்ல போகிறேன். ரூக் வந்து எப்படி மூவ் ஆகும்னா ஸ்ட்ரைட், பேக், லெஃப்ட், ரைட், இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், கிராஸாக மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் நைட்டை பற்றி சொல்ல போகிறேன். நைட்னா நம்ம குதிரைன்னு சொல்லியிருக்கோம். குதிரை எப்படி மூவ் ஆகும்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். அதாவது இங்கே இருக்குன்னா இப்படி, உங்களுக்கு தெரியுதா எல் ஷேப்பு? அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் எல் ஷேப் இருக்கோ அங்கங்கே எல்லாமே நிகரும். அது எல்லாமே எந்த மாதிரினா இங்கே கூட மூவ் ஆகும், இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் பானும் மட்டும்தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே மூவ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டை வந்து நம்ம குதிரைன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, குதிரை வந்து ஜம்ப் பண்ணும்ல, அதனால வந்து பான் முன்னாடி இருந்தால் கூட வந்து அது வந்து ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி மூவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா குதிரையை தவிர எந்த காயினும் வந்து ஒரு காயின் முன்னாடி இருந்ததுன்னா தாண்டி நகர்த்த முடியாது. யானை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணதான்னு கேட்கலாம், ஆனால் யானை வந்து நகர்த்த முடியாது. செஸ்ஸில் வந்து அந்த ரூல்ஸ் கிடையாது. குதிரை மட்டும்தான் வந்து ஏதாச்சும் இப்போ முன்னாடி அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் காயின் இருந்துன்னா அதை தாண்டி நகர்த்த முடியும். ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் பிஷாப்லேயும் ரெண்டு இருக்குது. நான் பிஷாப்பை மட்டும் ஏன் தனித்தனியாக ரெண்டு வச்சு காமிக்கிறேன்னா, ஏன்னா ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பிஷாப் இருக்குது. ஒயிட் பிஷாப் வந்து ஒயிட்லேயே கிராஸாக நகரும், பிளாக் பிஷாப் பிளாக்லேயே கிராஸாக நகரும். எப்படின்னா இப்போ இது ஒயிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒயிட்டில் மட்டும்தான் நகரும். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம நகர்த்திக்கலாம். அதே மாதிரி பிளாக்கும் பிளாக்ல மட்டும்தான் நகரும், பிளாக்லேயே நகரும். எவ்வளோ தூரத்துக்கு வேணால் நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம பிஷப்பும் பானும் குழப்பிக்குவோம், ஏன்னா ரெண்டும் ஒரே ஷேப்பில் இருக்கனால நம்ம சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பிஷப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், பான் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
வந்து நான் ஒரு முக்கியமான காயின் பத்தி சொல்ல போறேன். செஸ்லேயே வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான காயின், அதாவது குயின் ராணின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான காயின் செஸ்ல. ராஜா கடுத்தது இதுதான் ரொம்ப அதிக பாயிண்ட் உள்ளது, 10 பாயிண்ட்ஸ். இது வந்து எப்படி மூவ் ஆகும்னா யானை மாதிரியும் மந்திரி மாதிரியும் மூவ் ஆகும். அதாவது ராணி இருக்குன்னா இப்படி கிராஸ் ஆகும் மூவ் ஆகும், ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இப்போ பிளாக்ல இருக்கு அதனால பிளாக் கிராஸ்ல மூவ் ஆகும், இப்போ ஒயிட்ல இருந்துச்சுன்னா ஒயிட் கிராஸ்ல மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் சிப்பாய் பத்தி சொல்ல போறேன். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கணும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் டே சொல்லணும், இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. சிப்பாயும் நம்ம மந்திரியும் பார்த்து குழப்பிக்க வேணாம். சிப்பாய் கொஞ்சம் சின்னதா இருக்கு பாருங்க, பிஷாப்போட கொஞ்சம் சின்னதா இருக்கு பாத்தீங்களா. சிப்பாயோட பொசிஷன் இதுதான். நான் மற்ற காயின்ஸ் எல்லாம் வேற இடத்துல கூட வச்சு சொல்லியிருப்பேன், ஆனா இது ஏன் அதோட பொசிஷன்ல வச்சு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சிப்பாய் வந்து 1 ஸ்டெப்பும் மூவ் ஆகும், 2 ஸ்டெப்பும் மூவ் ஆகும். அதாவது டைரக்டா இங்கேயும் மூவ் ஆகும், இங்கேயும் மூவ் ஆகும். ஆனா வந்து டைரக்டா இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் 1 1 ஸ்டெப்பா தான் மூவ் ஆகும். ஆனா சிப்பாய் வந்து வெட்டும் போது கிராஸா தான் வெட்டும். மத்த காயின்ஸ் எல்லாம் அதோட பொசிஷன் எப்படி நெகருமோ அதே மாதிரிதான் வெட்டும். ஆனா சிப்பாய் மட்டும் நெகரும் போது முன்னாடி நெகரும், மத்த காயின்ஸ வெட்டும் போது கிராஸா வெட்டும். அதாவது பிளாக்ல இருந்துன்னா பிளாக் கிராஸா வெட்டும், இப்படி ஒயிட்ல இருந்துன்னா ஒயிட் கிராஸா வெட்டும். இப்ப வந்து சிப்பாய வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நவுத்தி அங்க லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டேன்னா நம்ம எந்த காயினா வேணா மாத்திக்கலாம். குதிரை, மந்திரி, யானை, ராணி, இந்த மாதிரி எந்த காயின்ஸ் எத்தனை வேணா எடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பானை வச்சு குறைச்சி எடப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம பானை வச்சு எந்த காயினா வேணா மாத்திக்கலாம். இதோட பிளஸ் பாயிண்ட் ரொம்ப இதுக்கு அதிகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ரூலை பத்தி பார்க்க போறோம். அந்த ரூல் பேர் என்ன, என் பேசன்ட் ரூல். அதாவது இப்ப சிப்பாய் இங்க இருக்குன்னா இந்த சிப்பாய் வந்து இங்க போயிடுச்சு, 2 ஸ்டெப் தள்ளி வச்சிட்டோம். இப்ப வந்து இந்த பிளாக் காயின் இங்க வந்தோடனே இந்த ஒயிட் காயினை வந்து வெட்டுதான் அர்த்தம். இதை வந்து நம்ம வெளியெடுத்துடணும். அதாவது ஒயிட் காயின் இங்க இதுக்கு நேரா போனோடனே பிளாக் காயின் வந்து இதுக்கு நேரா வந்துடணும். அதாவது இது வெட்டினதா அர்த்தம். ஆனா இங்க காயின் இருந்தாதான் வெட்டினதா அர்த்தம்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க இருந்து இங்க ஒரு காயின் இருக்குன்னா இப்படியும் வெட்டலாம், இப்படி வெட்டுறதுக்கு பதிலா இங்க இருக்க ஒரு காயின் வந்து சரிசமமா பிளாக் காயினுக்கு நேரா வந்துட்டா, இந்த காயின் வந்து இதுக்கு நேரா வந்துட்டா இது வெட்டினதா அர்த்தம், இது வந்து வெளியே எடுத்துடணும். இதுதான் பேர் என்னன்னா என் பேசன்ட் ரூல்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் இப்ப கிங்கை பத்தி சொல்ல போறேன். கிங்கை பத்தி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். நான் ஏன் லாஸ்டா சொல்றேன்னா கிங் வந்து கேம்லேயே முக்கியமானது. கிங் இல்லைனா கேமே இல்லை. கிங்கை செக் வச்சு மேட் பண்ணிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், கேமே முடிஞ்சுது. அதனாலதான் வந்து ராஜாவை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கவே மாட்டாங்க. ராஜா தோத்துட்டுன்னா அவ்வளோதான், கேமே முடிஞ்சிடும். ராஜாவுக்கு செக்கு வச்சு மேட் பண்ணிட்டாங்கனாவே கேம் முடிஞ்சிடும். அதனால அது வந்து அவ்வளோக்கு யூஸ் ஆகாது. ஆனால் அது வந்து செக் மேட் பண்ணிட்டாங்கனாவே கேம் முடிஞ்சிடும். அதனால அது அவ்வளோக்கு வெளியவே எடுக்க மாட்டாங்க, உள்ளே வச்சுக்குவாங்க. மற்ற காயின்ஸை வச்சு மற்ற காயின்ஸ்லாம் வெட்டிட்டு லாஸ்ட்டாக தான் ராஜா வந்து மூவ் பண்ணுவாங்க. கிங் வந்து எப்படி மூவ் ஆகும்னா முன்னாடி பின்னாடி சில எங்கெல்லாம் மூவ் ஆகும், கிராஸாக கூட மூவ் ஆகும். ஆனால் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்க 8 ஸ்டெப்பில் தான் மூவ் ஆகும். ஆனால் வந்து ஒரே ஒரு ரூலில் மட்டும் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அது என்னன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. அதாவது இங்கே 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 இங்கே. நான் லாஸ்ட்டாக ஒரு ரூலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது பேர் தான் என்னென்னா கேஸ்ட்ரல் ரூல். அதாவது அது என்னென்னா நடுவில் வந்து ராணி மந்திரி குதிரை மூணுமே இல்லைன்னா நம்ம ராஜாவும் யானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வந்து யானையும் ராஜாவும் எங்கேயுமே மூவ் ஆகாம இருந்திருக்கணும். அதே பிளேஸ்லயே இருந்த இடத்துலயே இருந்ததுனாலதான் நம்ம வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். இந்த இடத்துலதான் வந்து நம்ம ராஜா வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இத ஃபர்ஸ்ட் ராஜாவை தான் மூவ் பண்ணும், இதை வந்து இங்க எடுத்து வச்சுக்கலாம், இதை வந்து இங்க எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இது எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா ஆனா வந்து ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு இதுல ஹெல்ப் ஆகும். இந்த இடத்துல எப்படி நம்ம கேஸ்டல் பண்ணான்னு பாத்தீங்களா, இப்போ குதிரையை வந்து நம்ம ஈஸியாக முன்னாடி கொண்டு போய்க்கலாம். இப்போ வந்து இந்த சிப்பாய் முன்னாடி போச்சுனாவே மந்திரி வந்து முன்னாடி ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அப்புறமேல் வந்து இந்த ராஜாவை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம், யானை இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸ்டல் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் செஸ்ல. அதாவது நம்ம வந்து நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். நம்ம விளையாட விளையாட தான் ப்ராக்டிஸ் ஆகும். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த 4 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பாக்ஸும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து மேக்ஸிமம் செஸ்ல வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது அந்த சைடு இருக்க காயின்ஸ் வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை தாண்டாமல் நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம நிறையவே செஸ்ல வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ.